வாழ்ந்த கிறிஸ்துவர்களை நமக்காக இறைவனிடம் பரிந்துரைக்கவும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கவும் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்துகின்றது. அத்தகைய நிலைக்கு உயர்த்தப்பட உள்ள 15 வயது சிறுவனை பற்றி இக்காணொலியில் அறிய உள்ளோம். ஆம், இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கார்லோ அக்விதிஸ் என்கிற 15 வயது சிறுவன் அக்டோபர் 10, 2020 புனித நிலைக்கு முந்தைய நிலையான அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட உள்ளார். இவர் மே 3 1991 அன்று லண்டனில் பிறந்தார். அதன் பின் இவர்களது குடும்பம் இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் குடியேறியது. தனது 7 நற்கருணையை முதல் முறையாக பெற்றார். குழந்தை பருவத்திலிருந்தே தாராள குணமும் மகிழ்ச்சியான உள்ளமும் கொண்ட இவர் இறைவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார். நற்கருணை புதுமையில் பற்றிய கண்காட்சியில் பங்கேற்ற பின்பு நற்கருணை மீதான இவரின் அன்பும் ஆர்வமும் இன்னும் அதிகரித்தது. சிறுவனாக இருந்தபோதே மாணவர்களுக்கு மறைக்கல்வி நடத்தும் அளவிற்கு இறை ஞானத்தால் நிறைந்திருந்தார். நற்கருணை விண்ணகத்திற்கான நேர்பாதை என்று கூறும் இவர் அனுதின திருப்பலையில் பங்கேற்பதிலும் ஜெபமாலை ஜெபிப்பதிலும் ஒரு நாள் கூட தவறியதே இல்லை. தன்னை சுற்றியுள்ள அனைவர் மீதும் அன்பாக இருக்கும் இவர் தாமாகவே முன்வந்து தேவைப்படும் நேரங்களில் உதவிகளும் செய்யக்கூடியவர். கணினி மற்றும் தொழில்நுட்ப அறிவில் சிறந்து விளங்கியவர் தன்னுடைய கொடைகளை இறைவனுக்காக பயன்படுத்த எண்ணினார். கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை வளரும் வண்ணம் நற்கருணை புதுமைகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய வலைப்பக்கத்தை தனது 14 வயதில் உருவாக்கினார். இளம் பருவத்தினருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்த இவர் தனது 15 வயதில் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டார். நோயினால் ஏற்பட்ட வலிகளையும் வேதனைகளையும் திருத்தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்தார். அக்டோபர் 12, 2006 அன்று தனது மன்னக வாழ்விற்கு விடையளித்துவிட்டு விண்ணக வாழ்வை தொடங்கினார். இணையதளத்தில் கார்லோ தொடங்கிய இறைப்பணியை அவருடைய குடும்பமும் உறவினர்களும் 17 மொழிகளில் உலகெங்கும் கொண்டு செல்கின்றனர். கார்லோவின் தாயார் அவரை பற்றி கூறுகையில் ஆன்மீக வழியில் குடும்பத்தை நடத்துவதில் தங்கள் மகனே ஒரு தந்தையைப் போல செயல்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்றைய இளையோருக்கு கார்லோ ஒரு முன்மாதிரி என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் நவீன தொழில்நுட்பங்கள் வழியாய் நற்செய்தியின் மதிப்பீடுகளை எவ்வாறு பரிசாற்ற வேண்டும் என்பதை கார்லோ அறிந்துள்ளார் என்றும் அவரை புகழ்ந்தார். நற்கருணையின் புதுமைகளை சேகரித்த கார்லோவின் பரிந்துரையால் 2013 நடந்த ஒரு புதுமையை திருச்சபை அங்கீகரித்தது. ஓர் அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தை கார்லோவின் பரிந்துரையால் குணமடைந்தது. இப்புதுமையை அவர் புனித நிலைக்கு உயர வழிவகுத்தது. கார்லோ அடக்கம் செய்யப்பட்ட அசிசி நகரிலேயே அக்டோபர் 10, 2020 அவருக்கு அருளாளர் பட்டத்தை திருச்சபை வழங்க உள்ளது. கார்லோ இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது உடல் அழியாமல் இருப்பது அவருடைய தூய வாழ்விற்கு சான்றாகும். நான் இறப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் என் வாழ்வில் ஒரு நிமிடம் கூட ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல்களை புரிந்ததில்லை என்ற கார்லோவின் வார்த்தைகளும் அவருடைய வாழ்வு நாம் அனைவரும் எவ்வாறு இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்.